ஹலோ பிள்ளைகளா, இன்றைக்கு நான் உங்களுக்கு எப்படி சாக்ஸ் பப்பட் செய்யறதுன்னு சொல்லி கொடுக்க போறேன். இதை செய்யறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு முதல்ல சொல்ல போறேன். தோ இந்த மாதிரி ஒரு வெள்ளை கலர் சாக்ஸ், நாம் ஒரு பூனை பப்பட் செய்ய போகிறோம். அதனால் இப்படி ஒரு வெள்ளை கலர் சாக்ஸை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு அட்டை, இந்த மாதிரி ஒரு அட்டை, இந்த மாதிரி ரெண்டு வெள்ளை பால், இந்த மாதிரியான ஒரு டேப், இந்த மாதிரி ஒரு உள்ளன் நூல், நைலான் பிளாஸ்டிக் நைலான் கயிறு, இந்த மாதிரி சிசர் தேவை, ஏன்னா நம்ம வெட்ட வேண்டியது இருக்கும். அப்புறம் வெள்ளை கலர் ரெக்ஸின் இருக்குல்ல, இதோ இந்த மாதிரி கருப்பு வெள்ளை கொஞ்சம் கொஞ்சம் வேணும். அப்புறம் இந்த மாதிரி சகப்பு மாதிரி தெரியுது, இது டார்க் பிங்க்கு. அப்புறம் ஃபோம் இந்த மாதிரி, இது எல்லாத்தையும் நீங்கள் ஆயத்தப்படுத்திக்கணும். அஃப்கோர்ஸ் ஒட்டுறதுக்கு ஹாட்லூக் கன் வேணும், இல்லைன்னா அடசிவ் கம் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ரைட், இதோ இந்த மாதிரியான ஒரு ஒரு அந்த அட்டையில் ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் வெட்டிக்கணும். நான் இந்த டேப் இருக்குல்ல, இதை இதோட அளவு தான் இதில் இருந்து நான் வரைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி ஒன்று நீங்கள் வரைஞ்சி அதை வெட்டிக்கணும். அழகாக வெட்டி எடுத்துக்கோங்க. இதை சரி பாதியாக நீங்கள் மறுபடியும் வெட்டணும், சரி பாதியாக வெட்டிக்கோங்க. பார்த்தீங்களா, ரெண்டும் சரி பாதியாக வெட்டியாச்சு. இதை வந்து நீங்கள் இப்போது நடுவில் இந்த டேப்பை போட்டு ஒட்டிடலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி இது நம்ம வாய் பகுதிக்காக செஞ்சிட்ருக்குறோம். ஸோ இதை நீங்கள் இப்படி ஒட்டிக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் நவுத்தி வச்சிட்றேன், அப்போ நீங்கள் இதை நல்லா கிளியராக உங்களால் பார்க்க முடியும். பாருங்கள், இப்போ பார்த்தீங்களா, இது இப்படி மடங்கிறதுக்காக தான் நம்ம இதை இப்படி செய்கிறோம். சிசர் எடுத்து எக்ஸ்ட்ரா இருக்கிற தேவையில்லாத பகுதியெல்லாம் நீங்கள் வெட்டி எடுத்துருங்க, அப்போ அழகாக இருக்கும். ஓகே, இப்போ நம்மளுக்கு வாய் அட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், வாய் பகுதியெல்லாம் முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். நம்மளுக்கு இந்த இடத்துல ஃபோம் தேவை. இதே அளவுக்கு நீங்கள் கோடு போட்டு ஃபோம் வெட்டிக்கணும். இதில் என்னென்னா, மேலேயும் கீழேயும் கொஞ்சம் வித்தியாசமாக படும். பாருங்கள், பெருசாக வரைஞ்சிருக்கேன்ல, அது வந்து மேல் தடை, இந்த சின்னதாக இருக்கிறது கீழ்த்தடைக்கு. ஓகே, இப்போது நாம் துணியும், இது வந்து வாய்க்குள்ளார வரக்கூடிய பகுதிக்கு இதே அளவை வச்சு மறுபடியும் நாம் வரைஞ்சி வெட்டி வச்சுக்க போகிறோம். ஓகே, சும்மா மார்க்கர் வச்சு நீங்கள் வரைஞ்சிக்கிட்டேன், வெட்டியாச்சு. ஸோ எல்லாம் ரெடியாக இருக்குது, வாய் பகுதிக்கு தேவையானதெல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அட்டை எடுத்துட்டு சாக்ஸுடைய கெட்ட பகுதி பக்கமாக நீங்கள் சாக்ஸை திருப்பிக்கணும். இப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா, ஹாட்லூக் கன் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அடசிவ் கம், இதை நீங்கள் சென்டரில் போட்டுக்கோங்க. சென்டரில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஹாட்லூக் கன் யூஸ் பண்ணும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, ஏன்னா அது பயங்கரமாக சூடாக இருக்கும், கையில் பட்டுக்காமல் பார்த்துக்கணும். சாக்ஸுடைய இந்த லைன் மாதிரி அந்த பகுதி எடுத்து இப்படி ஒட்டிக்கணும். ஒட்டிட்டு பாருங்கள், சென்டர்லேருந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் சாக்ஸுடைய லெஃப்ட் அண்ட் ரைட் எடுத்து இதை நல்லா இந்த மாதிரி பச தடவி ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணுன்னா, இப்போது ஃபோம் எடுத்து இது பண்ணும். பாருங்கள், இது வந்து அப்பர் ஜா, மேலே மேல் தடைக்கு
பயன்படுத்துறது. இப்போ மேல் தாடைக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் எடுத்து பச தடவி இதே மாதிரி அழகாக ஒட்டிடணும். அதே மாதிரி தான் கீழ்த்தாடைக்கு, கீழ்த்தாடை எதுவும் இதே மாதிரி ஒட்டிடுங்க. இப்போ நம்ம வாய்க்கு தேவையான ஃபோம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ சாக்ஸ் இதே மாதிரி பிடிச்சு உள்பகுதியை நீங்கள் வெளியில் வர மாதிரி திருப்பிடுங்க. அழகாக திருப்பி அது நல்லா தெளிவாக தெரிகிற மாதிரி இந்த மாதிரி கிளியராக பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ ரைட் சைடு அவுட் உங்களுக்கு தெரியும், நல்ல பகுதி இப்போ வெளியில் வந்துடும். இப்போ கையை இதுக்குள்ளார இப்படி விட்டு சரி பண்ணிக்கோங்க ஃபோமு. இப்படி நீங்கள் அழகாக பண்ணிங்கன்னா வாய் ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ முதல்ல நம்ம இந்த டார்க் பிங்கை வெட்டி வச்சுருக்குறோம், அதை எடுத்து வாயில் இந்த இடத்துல இப்படி ஒட்டிடணும். ஓகே, வாயில் நான் ஒட்டிட்டேன். இப்போது வாய்ப்பகுதி ரெடி ஆயிடுச்சு. இதோ இந்த கருப்பு ரெக்ஸின்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை எடுத்து நான் ஏற்கனவே இந்த மாதிரி ரெடியாக வெட்டி வச்சுருக்கேன். இந்த ஷேப்பில் உள்ள நாக்கு மாதிரி தெரியறதுக்காக பச தடவி அது சென்டராக பார்த்து ஒட்டிருங்க. இப்போ நம்ம கண் ரெடி பண்ண போகிறோம். கண்ணுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த ரெக்ஸினில் நான் இப்படி நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். ஓகே, நான் உங்களுக்கு வெட்டி காட்டுறேன். இந்த கருப்பு ரெக்ஸின் எடுத்து ஐப்ரோ மாதிரி தெரியறதுக்காக இதை நாம் இந்த பாலில் நடுப்பகுதியை பாருங்கள், இந்த நடுப்பகுதியில் பச தடவி இப்படி ஒட்டிடுறோம். அழகாக இப்படி ஒட்டிடணும். பாருங்கள், ஒட்டிட்டா இந்த மாதிரி அழகாக தெரியும். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த டார்க் பிங்க் கலர் துணி இருக்கு இல்லையா, இந்த துணியை எடுத்து பின்பகுதியில் இதோ இந்த கருப்பு நம்ம ஒட்டினமே அதுக்கு லைட்டாக வெளியில் தெரிகிற மாதிரி வச்சு அழகாக இந்த துணியை இப்படி ஒட்டிடப்போகிறோம். இப்படி ஒட்டிட்டோம்னா அது கண்ணுடைய பின்பகுதி மாதிரி தெரியும். பாருங்கள், நான் ஏற்கனவே ஒன்று ஒட்டி வச்சுருக்கேன், பார்த்திங்களா, அழகாக தெரியுது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ரெண்டையும் அதே மாதிரி ஒட்டிக்க போகிறோம். இப்போ உள்ளார இருக்கிற கருவிழி ரெடி பண்ணோம் இல்லையா, அதுக்கு மறுபடியும் இதே மாதிரி ரெக்ஸினை நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெடி பண்ணிக்க போகிறோம். கருவிழி மாதிரி ரவுண்டாக அழகாக வெட்டிக்கோங்க. பாருங்கள், நான் வெட்டிட்டேன். இதோ இதை நடுவில் கரெக்டாக நம்ம ஒட்ட போகிறோம். ஒட்டிட்டேன். இப்போ கருவிழி ரெடி, கண்ணில் நம்ம செய்ய வேண்டிய வேலை ரெடி. இப்போ கண்ணை எடுத்து எது மேல் பகுதின்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக பார்த்துட்டு நாம் கண்ணை ஒட்டிக்க போகிறோம். பச தடவி கண்ணை நம்ம என்ன செய்ய போகிறோம், அழகாக இதே மாதிரி ஒட்டிக்க போகிறோம். ஸோ பாருங்கள், கண் கரெக்டாக நீங்கள் சென்டை பார்த்து கண் எங்கே வச்சா அழகாக இருக்கும்னு நீங்கள் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒட்டிடணும். இப்படி ஒட்டினோடனே என்ன, கண் ரெடி ஆகிடுது. பார்த்திங்களா, இதோ கண் நல்லா ஒட்டிடுச்சு, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், காது ரெடி பண்ண போகிறோம். காது எப்படி, இதோ இதே மாதிரி வெட்டிக்கோங்க. பூனை காது எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லையா, பூனை காதுக்கு ஒரு பேட்டர்ன் போட்டு இந்த வெள்ளையில் நான் எடுத்திருக்கேன். அதே டார்க் பிங்கில் உள்ளார பூனையோட காதுக்குள்ளார இருக்கிற மாதிரி இப்படி ரெண்டு வெட்டி இதை நம்ம ஒட்டிக்க போகிறோம். இது அழகாக நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒட்டி ரெடி பண்ண போகிறோம். காது ரெடி, இதே மாதிரி ரெண்டு காது ரெடியாக நான் செஞ்சிட்டேன். இப்போ காதை வந்து நாம் என்ன செய்ய போகிறோம், கண்ணுக்கு நேர் பின்னாடி அழகாக ஒட்டிருப்போம். இதோ இப்படி அழகாக தெரிகிற மாதிரி அழகாக நம்ம ஒட்ட போகிறோம்.
கண் காது ஒட்டியாச்சு பார்த்தீங்களா அழகாக வந்துருச்சு இல்லையா இப்போ காதெல்லாம் ஒட்டி ரெடி ஆயிடுச்சு இப்போது மீசை வேணும் மீசைக்கு தான் நம்ம என்ன செய்யப்படுறோம் இதோ இந்த வெள்ளை கலர் நைலான் கயிறுன்னு சொன்னேன் இல்லையா இதை எடுத்து தான் இந்த இடத்துல மீசை வர வைக்க போகிறோம் ஓகே இதோ இந்த நைலான் தேவையான அளவுக்கு ஒரு மூணு நாலு ஃபோல்டு எடுத்து நீங்கள் அதை வெட்டி இதே மாதிரி நம்ம செஞ்சுக்கு போகிறோம் பாருங்கள் இதில் நான் என்ன பண்ணிட்டேன் பெர்மனன்ட் மார்க்கர் வச்சு பெயிண்ட் பண்ணியிருக்கேன் ஓகே மீசை மாதிரி தெரியறதுக்கு இதில் நடுவில் போட்டுட்டு அழகாக இப்படி ஒட்டிடுங்க அடுத்தது மூக்குக்கு இதே மாதிரி பிங்க்கு டார்க் பிங்க் துணியில் லைட்டாக ரவுண்டாக வெட்டி ஒரு மூக்கு ரெடி பண்ணிக்கோங்க இதோ பார்த்தீங்களா நான் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கேன் ஸோ இப்படி பிடிச்சி அழகாக பண்ணிவிட்டு சென்டராக பார்த்து ஓட்டிடணும் நீங்கள் ஓகே இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் மூக்கை பச தடவி அழகாக சென்டராக பார்த்து ஒட்டிடுங்க இதோ ஒட்டியாச்சு இப்போ உங்களுக்கு பூனை ரெடி பிள்ளைகளா எப்படி இருக்குது இந்த சாக்ஸ் பப்பட்